ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2022க்கான எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லோரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கான காரணங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா உங்களுக்கான தேதி ஏப்ரல் 18th வரையும் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ஸோ அதுக்காக கடைசி நாள் வரையும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ முடிஞ்சளவு ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் பண்ணிட்டலாம். ஸோ ஏன்னா 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து 1 வாரம் கழித்து 2வது வாரத்துலேயே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. அதே மாதிரி யார் யார் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இந்த 1 வீக்கில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளும் வீடியோ போடுவோம், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்குது, ஸோ இதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுவோம். இந்த வீடியோலையும் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இமெயில் அட்ரஸ்ங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் புதுசாக க்ரியேட் பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதை கொடுக்கணுமா? கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணும். தென் ரெண்டாவது, அப்பாவோடது கொடுக்கலாமா, அம்மாவோடது கொடுக்கலாமா, அண்ணாவோடது கொடுக்கலாமா, யாரது வேணாலும் கொடுங்க, ஆனால் அப்பப்போ அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ கவுன்சிலிங் முடிகிற வரையும் உங்களுக்கு அந்த இமெயில் அட்ரஸ் உங்கள் கூட இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் ரெண்டாவது, பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு நான் இமெயில் ஐடி கொடுத்ததே கொடுக்கட்டா இல்லை புதுசாக கொடுக்கட்டா? புதுசாக தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க நீங்கள், ஆனால் இமெயில் ஐடி கொடுத்ததே கொடுத்தாலும் தப்பு இல்லை, சரிங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஏன்னா அது உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இமெயில் ஐடிக்கே கொடுத்ததை மறக்காமல் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அது மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். இல்லை உங்கள் மொபைல் நம்பரையே கூட கொடுத்து வைக்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டு நீங்களாம் க்ரியேட் பண்ணக்கூடியது, அது என்ன வேணாலும் கொடுக்கலாங்க. ஸோ இது ரெண்டாவது விஷயம். தென் மூணாவது விஷயம், எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் அது தாங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நான் எந்த நம்பரை கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ ஒரு சிலருக்கு, அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 2015 வரைக்கும் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸாமினேஷன் நம்பர் தான் இருக்கும். எக்ஸாமுக்கு என்ன நம்பர் எழுதுனாங்களோ அந்த நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று, சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று, தென் எக்ஸாம் நம்பர்னு ஒன்று, இந்த மாதிரி மூணு இருக்கும். 2016லேருந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது குழம்பிட்டாங்க பசங்க. ஸோ இப்போ நம்ம எந்த நம்பரை கொடுக்கறது, இதை கொடுக்கணுமா அதை கொடுக்கணுமா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்களே பர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறதா, இதில் கேரக்டர்லாம் இருக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்களே, ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் இல்லாமல் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, 10th உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதான் தேர்வு எண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எக்ஸாம் நம்பரு, அதையே கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. இல்லை ஒரு வேளை நம்ம வந்து மாற்றி கொடுத்துட்டா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா எந்த பிரச்சனையும் ஆகாது. ஜஸ்ட் அது வெரிஃபை பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட்டில் அந்த நம்பர் எங்கேயாவது இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் பண்ணக்கூடியவங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராக எக்ஸாம் நம்பரையே கொடுக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? தென் அடுத்தது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எங்களோட என்ன, பட் எனக்கு மெயிலுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரலையே அப்படிங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வராதுங்க. ஏன்னா நானும் சொல்லலை, அவங்களும் சொல்ல கிடையாது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெயிலுக்கு வரும் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத, உங்களுக்கான பேமெண்ட் முடிஞ்சதும் அந்த ஒரு PDF டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான். ஸோ அந்த PDF டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேட்டிவிட்டி. ஸோ நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடை கொடுங்க, அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அதர் ஸ்டேட்டை கொடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்குமே தேவையில்லை, சரிங்களா? அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்குமே கேட்க மாட்டாங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும்தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுவும் கடைசியாக அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கேட்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக வருங்க. தென் எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்ப்ளானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போது எதுக்கு எக்ஸாம் எழுதணும், நம்ம எம்இல இந்த கோர்ஸ் பண்ணலான் இருக்கோமே, இந்த கோர்ஸு இங்கே காமிக்கவே இல்லையே, நம்ம இப்போ எந்த கோர்ஸுக்கு போய் எக்ஸாம் எழுதுறது, நம்ம IEEE படிச்சிருக்கோம் ஆனால் ECE கீழே வரக்கூடிய ஒரு கோர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த கோர்ஸை போய் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக தரேன். அந்த வீடியோ எம்இ எம்டெக்காக மட்டும் தனியாக வருதுங்க. ஸோ அது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். பண்ணவங்க பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கோங்க.
சரிங்களா, கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. தென் அடுத்தது எம்இஎம்டெக்கு இன்னொரு டவுட் கேட்டிருந்தீங்க, நான் எம்இக்கும் எழுதணும் எம்டெக்கும் எழுதணும், எழுத முடியுமா அப்படின்னு. அப்போல்லாம் முடியாதுங்க, ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். ஏன்னா உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் நடக்க கிடையாது, மார்னிங் மட்டும்தான் நடக்குது. ஸோ ஒரே டைமில் எப்படி ரெண்டு எக்ஸாம் எழுத முடியும்? ஒரே ஒரு எக்ஸாம் ஒரே ஒரு டைம் தான் எழுத முடியும். நீங்கள் வேணால் கேட் எழுதி தனியாக வேணால் போய்க்கலாம். ஸோ கேட்டு முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. கேட் எழுதியிருந்தாலும் இதை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக முடியும். நீங்கள் கேட்டும் தனியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், டான்செட்டும் தனியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், ரெண்டு கவுன்சிலிங் கூட அட்டன் பண்ணலாம், தப்பு இல்லைங்க. சரிங்களா, தென் பாஸ்ட் அவுட் இயர், அங்கே வந்து எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் பாஸ்ட் அவுட் ஆக போகிறீங்க, 2022 தான் முடிக்க போகிறீங்க அப்படின்னா என்ஏ அப்படிங்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே என்ஏன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 2022 தான் முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத அர்த்தங்க. தென் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த வருஷம் முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை கொடுங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிங்களா, டிப்ளமோ எந்த வருஷம் முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை கொடுங்க. எஸ்எஸ்எல்சி எந்த வருஷம் முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை கொடுங்க. இப்போது யூஜி நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டீங்க, ஆனால் உங்கள் கூட படித்தவங்க அதுக்கும் முன்னாடி ஒரு வருஷத்துலேயே முடிச்சிட்டாங்க, பிகாஸ் உங்களுக்கு அரியர் இருந்தது, அதனால் இன்னும் ஒரு வருஷம் லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லையா. அரியர் இருந்தால் இருந்துட்டு போகட்டும், அந்த அரியரை எப்போ கிளியர் பண்ணிங்களோ அப்போ தான் நீங்கள் டிகிரி முடிச்சதாக அர்த்தம். ஸோ அரியரை எப்போ கிளியர் பண்ணிங்களோ அந்த வருஷத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாஸ்ட் அவுட் இயரை கொடுக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் மென்ஷன் பண்ணி வரும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2020 முடிச்சிருந்தாலும் நீங்கள் அரியர் எழுதி 2021 தான் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 2021 தான் நீங்கள் பாஸ்ட் அவுட்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் கொடுக்கணும். இப்போ பார்க்க போகிறது முக்கியமான விஷயங்க, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட். ஸோ பேமெண்ட் இஷ்யூ நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க. ஸோ பேமெண்ட் வந்து நான் பே பண்ணிவிட்டேன், ஆனால் என்னோடய பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிருச்சு, மறுபடியும் எனக்கு லாகின் பண்ணால் மேக் பேமெண்ட்டுங்கிற இந்த பேஜை தான் காமிக்குது, பட் அமௌண்ட் டெபிட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதனால் மறுபடியும் நான் செகண்ட் டைம் பே பண்ணிவிட்டேன், இப்போ என்னோடய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்குறீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம், அமௌண்ட்டு ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு உங்களை ரெண்டாவது டைம் யார் பே பண்ண சொன்னது? ஸோ அதில் காமிக்கட்டும் இருக்கட்டும், உங்களை யார் பே பண்ண சொன்னது? ஸோ இப்போ போய் அமௌண்ட்டை ரீஃபண்ட் கேட்டால் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க் தான். சரிங்களா, ஏன்னா ஷியூராக தருவாங்கலாம் சொல்ல முடியாது, பட் தரணும், போன வருஷம் தந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், பட் என்னால் ஷியூரிட்டிலாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்லாம். பேமெண்ட்டு ஃபெயில்ட் ஆகுதா, வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் பே பண்ணுங்கள். ஸோ இல்லை எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சி, அமௌண்ட்டு போயிடுச்சு, ஆனால் மறுபடியும் மேக் பேமெண்ட் காமிக்குது, 24 hours வெயிட் பண்ணுங்கள், என்ன அவசரம், 24 மணி நேரம். ஸோ பேங்க் சம்மந்தமான எந்த ஒரு ப்ராசஸும் 24 மணி நேரம் நடக்குங்க. ஸோ அந்த 24 மணி நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கே ரீஃபண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா அதுலேயே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மேக் பேமெண்ட்டுங்கிற பேஜி மாறிடும், பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, எல்லாத்துக்கும் 24 hours நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும் பேங்க் சம்மந்தமான ப்ராசஸ்க்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே பே பண்ணாலும் சரி 24 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க. இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். தென் ஒரு சிலர் சொல்கிறீங்க, நான் போய் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணேன் ப்ரோ, ப்ரௌசிங் சென்டரில் அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சி, எனக்கும் ரெசிப்ட்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனால் திரும்பி வந்து பார்த்தா இப்படியே காமிக்குது. இப்போ அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆச்சுன்னா அவருக்கு போகும், அவருக்கு தானே வரும், அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? உங்களே யார் ப்ரௌசிங் சென்டர் போக சொன்னால் மொபைல்லேயே நீங்கள் பண்ண வேண்டியதானே. ஸோ ஒரு வேளை முடியலையா, நான் தான் சொல்லிகிட்டு இருக்கல நான் பண்ணித்தரேன் கொடுங்கன்னு, ஸோ நானாவது பண்ணி கொடுத்துருப்பேன்ல, ஸோ அதையும் நீங்கள் பண்ணல, கொண்டு போய் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து என்ன பண்ணுறது? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கடந்த 2 வருஷமாக எல்லாருக்கும் பே பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் யாருக்குமே பேமெண்ட்டு டெபிட் ஆகிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற பேஜ் வந்ததே இல்லைங்க. சரிங்களா, நான் பண்ணவங்களுக்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபெயில்டு ஆகிருக்கு, ஒரு 5 times பண்ணி ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு தான் வந்ததே தவிர அவங்களுக்கு அடுத்த நாள் பண்ண சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு, ஆனால் பேமெண்ட் டெபிட் ஆகலை. இந்த ஒரு சிலருக்கு வந்து ஃபெயில்டு ஃபெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கார்டை விட்டுருங்க, வேறு கார்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்கள் அப்பாவோட கார்டில் பண்ணுறீங்க, பேமெண்ட்டே போகலை, ஃபெயில்டு ஃபெயிலும் வருது அப்படின்னா அடுத்து உங்கள் அம்மாவோட கார்டை ட்ரை பண்ணுங்கள், அதில் அமௌண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இஷ்யூ ஏதாவது வரும், பேங்க் இஷ்யூ இருக்கும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் மேட்ருங்க, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவு பேமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், 24 hours கழித்து மாறல அப்படின்னா அப்போது தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி என்னோடய பேமெண்ட் போயிடுச்சிங்க
ஆனால் எனக்கு இந்த மிதை பேஜ் தான் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி 24 hours ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லணும். அதை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கும் இந்த மெயில் ஐடிக்கும் தான் சொல்லணும். நம்பரில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களும் 24 hours வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிடுங்க, நான் ஆல்ரெடி 24 hours ஆயிடுச்சிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மெயில் பண்ண சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பே பண்ணேன், எனக்கு இதே பேஜ் காமிக்குது, இது என்னோடய அப்ளிகேஷன் நம்பர், இதான் என்னோடய லாகின் ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து அனுப்பணும். இந்த மாதிரி பேமெண்ட் போயிடுச்சிங்க, ஆனால் இன்னும் எனக்கு இதே பேஜ் காமிக்குது, இதே நீங்கள் ரெண்டு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா நான் ரெண்டு டைமும் பே பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட மெயில் பண்ணணும். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதையும் பண்ணிடுங்க. தென் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா, மிஸ்டேக்கும் அதே ப்ரொசீஜர் தான். நான் இந்த மாதிரி என்னோடய கம்யூனிட்டியை மாற்றி கொடுத்துட்டேன், நான் இந்த மாதிரி என்னோடய நேமுக்கு இனிஷியலை முன்னாடி போட்டேன், இந்த மாதிரி நான் வந்து டேட்டா பர்த்தை மாற்றி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மாற்றி கொடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் மெயில் பண்ணணுங்க. அந்த மெயில் ஐடிக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணுமோ அதுக்கான ப்ராசஸை பண்ணுவாங்க. தென் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்டயே கேட்டீங்க, ப்ரோ என்னோடய ஃபோட்டோவை எப்படி ரீசைஸ் பண்ணணும் தெரியல, சைனை எப்படி ரீசைஸ் பண்ணணும் தெரியலை, அதை கொஞ்சம் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்டிப்பாக வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், பட் நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட்டு நீங்கள் ஏதோ நினச்சிட்டீங்க, வீடியோவில் இவங்களுக்கு பல லட்சம் கோடி வந்து வருமானம் வருது, ஸோ அதனால தான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம். ஸோ அதை பண்ணக்கூடிய கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். தென் அதுக்காக எவ்வளோ பேரோட வெறுப்பை ஏற்றுக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ எவ்வளோ பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ ஏதோ ஓகே ஆரம்பித்தோம், வேறு யாரும் இல்லை, சரி ஆரம்பித்தது நல்லா இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது மட்டும்தான். ஸோ வீடியோ போடுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்கள், இப்போது உங்களுக்கு எப்படி ரீசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே வீடியோவாக கொடுத்தாச்சு. வெறும் 4 நிமிஷம் வீடியோ தான், நான் ஒன்றும் இந்த மாதிரி பெருசாலம் போடல, வெறும் 4 நிமிஷத்தில் எப்படி ரீசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக கொடுத்துட்டேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும், ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு சொல்லி தான் நானும் குரூப்பில் லிங்க்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக டேரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கணும், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் குரூப்பில் அமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போயும் நீங்கள் வந்து அதை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. ஸோ நான் பண்ணித்தரமாட்டேன், அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் பண்ணியே தரமாட்டேன். வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள், பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். பிளர் ஆகுதா, ஸ்கேன் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி க்ராப் பண்ணி அதுக்கப்புறம் ரீசைஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும், அவ்வளோதான். ஸோ வேறு என்னங்க விஷயம், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.